ஒரு பெண்மணி மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் நிறுத்தம் காரணமா ஆபீஸ்க்கு போகாம லீவ் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க அடுத்ததான் ஆபீஸ்க்கு போனப்போ இவங்களோட பாஸ் பயங்கரமா இவங்களை கிண்டல் பண்ணிருக்காரு. இதை தொடர்ந்து இவங்க இந்த கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிமன்றத்துல ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதாவது பொதுவாவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஒரு சில நேரத்துல பீரியட்ஸ், கர்ப்பம், குழந்தை வளர்ப்பு, மெனோபாஸ் இப்படி எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டுல பெண்கள் இந்த மாதவிடாய் காலத்துல எல்லாம் ஆபீஸ் போகும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றாங்க, இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா 3 to 5 நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல இந்த மெனோபாஸ் காரணமா பெண்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அந்த வகையில ஒரு சில பேருக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் மெனோபாஸ் ஏற்படலாம், இன்னும் சில பேருக்கு 40 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே இதுக்கான அறிகுறிகள்லாம் காட்ட ஆரம்பிக்கலாம். அதே நேரத்துல கேரன் ஃபரூக் ஹாசன் அப்படின்ற 49 வயசான பெண்மணி, இவங்க திசல் மெரைன் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில 1995வது வருஷத்துல இருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த கம்பெனில இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்திய மதிப்புல சொல்லணும்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இத்தனை வருஷமா ஒரே கம்பெனில தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு வேலை பார்த்துட்டு வந்த இந்த கேரன் இப்போ ஒரு சில சம்பவங்களால இந்த வேலையவே ரிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது கேரனுக்கும் இந்த மெனோபாஸ்கான அறிகுறிகள்லாம் வந்ததால இவங்களால சரியா வேலையில கவனம் செலுத்தி வேலை பார்க்க முடியல அப்படின்னு இவங்களோட பாஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த மெனோபாஸ்கான அறிகுறிகள்லாம் 2021வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்ததான் 2022வது வருஷம் டிசம்பர் மாசத்துல 2 நாள் இவங்க லீவ் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த மெனோபாஸ் காரணமா இவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததாலையும் இவங்க இருக்க ஏரியால பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு அப்படின்ற காரணத்தாலையும் 2 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து அந்த 3வது நாள் இவங்க ஆபீஸ்க்கு போனப்போ இவங்களோட பாஸ் பரவாயில்லையே எப்படியோ வேலைக்கு வந்துட்டியே அப்படின்னு இவங்களை கேலி பண்ணி பேசியிருக்காரு. தன்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த காரணத்தாலதான் 2 நாள் லீவ் எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல வந்த அந்த காரணத்தை கூட அவங்களோட பாஸ் கேட்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன வாழ்க்கை இது, இத்தனை வருஷம் வேலை பார்த்த கம்பெனியில 2 நாள் லீவ் எடுத்ததுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்ட கேரன் இதை தொடர்ந்து இந்த கம்பெனி மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்தப்போ அந்த கம்பெனியோட முதலாளி, நான் ரொம்ப சாதாரணமா தான் பேசினேன், அதுல எந்த உள்நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேரன் அவங்களோட கல்யாணத்துக்காக தான் பணம் சேர்த்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேரன் மேலேயே குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனா அந்த கோர்ட்ல இருந்த நீதிபதிகள்லாம் உடம்பு சரியில்லாத ஒரு பெண்மணியை கேலி செஞ்சது மட்டும் இல்லாம அதை பத்தி சரியா புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல அப்படின்றத உணர்ந்த அந்த நீதிபதிகள் கேரனுக்கு அந்த கம்பெனி நஷ்ட ஈடு கொடுக்கணும். நஷ்ட ஈடா இவங்களோட 1 வருஷ சம்பளம், அதாவது கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபாய நஷ்ட ஈடா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க.